ஹலோ நண்பர்களே, குவைத்தில் புருஷனை ஏமாற்றி இன்னொருத்தன்ட்ட குழந்தைய வாங்கி 7 மாதத்தில் கருவை கழித்து அந்த குழந்தைய மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிருக்காங்க. சம்பவம் அதிர்ச்சியாக இருக்குது. 159 நபர்கள் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்று ஒரு நாளில் மட்டும். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. குவைத்தில் இந்த மாதிரியான கேடுகட்ட நபர்களால் குவைத்தினுடைய அந்த சமுதாயத்திற்கே வந்து ரொம்ப பெரிய கெட்டபறி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல்ல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை பார்த்துருவோம். குவைத்திற்கு ஒரு பெண்மணி வேலைக்காக வராங்க. ஃபர்வானியால் ரூம் எடுத்து தங்குறாங்க. வந்த இடத்துல ஒரு நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூமில் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. இதில் அந்த பெண்மணிக்கு வந்து கர்ப்பமாயிடுறாங்க. ரெண்டு பேரும் தவறான இதில் இருந்து கர்ப்பமாயிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, 7 மாதம் வரைக்கும் அந்த பெண்மணி வந்து அந்த கருவை கலைக்கவே இல்லை. அவங்க வந்து ஏதோ நினைப்பில் வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கருவை கலைச்சி தான் ஆகணும். ஏன்னா குவைத்தினுடைய ரூல்ஸ் படி யாருக்கு பிறந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துடும், நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கருவை கலைப்பதற்கு அவருடைய கணவர், ஊரில் இருக்கக்கூடிய கணவர்கிட்ட கருக்கலைப்பு மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வர வச்சுருக்காங்க குவைத்திற்கு. உண்மையிலேயே அவர் ஒரு அப்பாவி கணவராக இருந்திருப்பார் போல. இந்த பெண்மணி சொல்கிறதெல்லாம் நம்பி உண்மையிலேயே அவர் வந்து கருக்கலைப்பதற்கான மாத்திரைகளை வாங்கிட்டு வந்திருக்காரு. சொந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கருவையும் கலைச்சி 7 மாதத்தில் கருவை கலைச்சி அந்த கரு சிதைவு ஏற்பட்டு கீழே வந்ததுக்கு பிறகு குழியை தோண்டி ஃபர்வானியால் அவங்க இருக்கக்கூடிய ரூமுக்கு பக்கத்துலேயே குழியை தோண்டி வந்து புதைச்சிருக்காங்க. இதை வந்து அந்த கருவை கலைத்த பெண்மணியினுடைய நண்பர் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இது மிகப்பெரிய தவறுன்ட்டு குவைத்தினுடைய போலீஸ்ட்ட போட்டு கொடுத்துட்டாரு. தற்பொழுது அந்த பெண்மணி, அவருடைய கணவர், அந்த குழந்தை உருவாவதற்கு காரணமான இன்னொரு நண்பர், இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத் நீதிமன்றம் குழந்தை புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து குழந்தையை வெளியெடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இதில் கணவர் இல்லாத இன்னொரு நபர் மூலமாக தான் அந்த பெண் வந்து கர்ப்பமாயிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தற்போது இவங்க 3 பேர் மேலுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று வந்து விபச்சார வழக்கு, இன்னொன்று கள்ளத்தொடர்பு, 3வது பார்த்திங்கன்னா கருச்சிதைவு செய்து அந்த குழந்தையை மண்ணில் புதைத்த வழக்கு. இப்படி 4 வழக்குகளில், கொலை முயற்சி போன்ற வழக்குகளில் இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத்தை பொறுத்தவரைக்கும் குவைத்திகளாக இருக்கட்டும், வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், நல்லா இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க நாரிக்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 49 இடங்களில் குவைத் போலீஸ் நேற்று அதிரடி சோதனை நடத்தியிருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக எங்கே டார்கெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மசாஜ் பார்லர், குவைத்தில் இருக்கக்கூடிய மசாஜ் பார்லர். இல்லீகலாக அப்பார்ட்மெண்ட்டில் வைத்தே வந்து இந்த மாதிரியான மசாஜ்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு சோசியல் மீடியா மூலமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிறையா பேர். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நேற்று 49 இடங்களில் 159 பெண்களும் ஆண்களும் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா, விபச்சார வழக்கில் மட்டுமே கைது செய்யப்பட்டவங்க. குவைத்தை சீரழிப்பதற்கு இந்த மாதிரியான நபர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. இவர்களெல்லாம் குவைத்தை விட்டு துரத்துற வரைக்கும் குவைத்தினுடைய ரெய்டு, குவைத் போலீஸ் செக்கிங்லாம் வந்து முடியாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா குவைத்தில் எல்லாருமே இதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எங்கேயாவது தவறு நடக்கிறது தெரிஞ்சாலே உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். குவைத்தில் ரொம்பவே சேஃப்டியாக இருங்க. குறிப்பாக வெளிநாட்டிற்கு வேலைக்காக வந்திருக்கக்கூடிய இடத்துல சொந்த நாட்டில் நம்முடைய மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான துரோகத்திலேருந்து வெளியாயிருங்க. இல்லை அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் மாட்டிக்கிடுவீங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.